அன்பான வணக்கம். ஒரு குரு தன்னுடைய சீடர்களுக்கு வாழ்க்கைனா என்ன, அதை எப்படிலாம் நம்ம வந்து கடக்க வேண்டியதுக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக எல்லாரையும் கூட்டு போகிற தோட்டத்துக்கு. அங்கே பார்த்தா கூட்டுக்குள்ளேருந்து ஒரு பறவை வந்து வெளியே வருது. இதை அப்படியே பாருங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறாரு. பார்க்கும்பொழுது அதில் ஒரு பையன் மட்டும், ஐயோ அந்த கூட்டை உடச்சி குருவி வெளியே வரத்துக்கு, அந்த பறவை வெளியே வரத்துக்கு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அந்த கூட்டை வந்து உடச்சி விட்டுறான். ரொம்ப சீக்கிரத்தில் பறவை வெளியே வந்துடுது. ஆனால் வெளியே வந்த கொஞ்ச நேரத்தில் அந்த பறவை வந்து இறந்து போயிடுது. அந்த பையன் அழுகுறான். குரு அங்கேருந்து வர்றாரு. என்ன நடந்துச்சுன்னு கேட்கும்போது எல்லாத்தையுமே அவன் சொல்கிறான். அப்போ அந்த குரு சொல்கிறாரு, இப்படி இந்த ஓட்டிலேருந்து சிரமப்பட்டு அது வெளியே வந்தாதான் தனக்குள்ளே ஒரு நம்பிக்கை ஏற்படும், இன்னொன்று அதோட ரக்கைகள் வந்து பலப்படும், அதுக்காக தான் அப்படி ஒரு படைப்பு வந்து கடவுள் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள்லாம் வரும். ஐயோ எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வரும்பொழுதுலாம் அந்த சிக்கலிருந்து எப்படி வெளியே வருது அப்படின்ற ஒரு பாடத்தை கற்றுக்கிறோம். நல்ல ஒரு அனுபவமும் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பொழுது எந்த சிக்கலையும் சமாளிக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் தைரியம் நமக்கு வருது. இதை புரிஞ்சுக்கிட்டா ஒவ்வொரு நாளும் இனிய நாளே.